கருப்பட்டி பாயசம் செய்கிறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து ஒரு குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி அதை வெயிட் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது விசில் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த இதை நல்லா திறந்துட்டு அதை வந்து நல்லா இது மேஷ் மேஷ் பண்ணி விட்ருங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தண்ணி கொதித்த உடனே அதில் வந்து கருப்பட்டியை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துருங்க. அதை வந்து தனியாக கரைச்சி தனியாக வச்சுருங்க. குக்கரில் இருக்கிற அந்த பாசிப்பருப்பை நல்லா கிண்டி கிண்டி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்ச அந்த கருப்பட்டியை வந்து அந்த ஃபில்டரில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி கிண்டி ஊட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் பால் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த தேங்காய் பாலை வந்து ஒரு 50 கிராம் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பாயசத்தை வந்து தனியாக ஒரு கிணத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன குட்டி கிணத்தில் வச்சு நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழமும் ஏலக்காயும் வறுத்தி எடுத்து அந்த இதில் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டாங்கன்னா இது வந்து இந்த சம்மர் லீவுக்கு வந்து எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் சும்மா இருக்கும்போது பசிக்குதுன்னு கேட்டுச்சுன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சமையல் இது வந்து. நன்றி.